ராஜயோகத்திற்கு விளக்கம் சொல்லும் அரங்கமகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மூச்சு காட்டி ஏக்குதல் எல்லாம் செஞ்சு இதை பயிற்சி இருக்கணும். பிறகு அவன் நடத்தி தருவான், ராஜயோகத்தை சிவயோகத்தை நடத்தி தருவான். அதுதான் வாழ்க்கை, அதான் சிவராஜ யோகி அல்லது ராஜரிஷின்னு சொல்லலாம், பிரம்ம ரிஷின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். நடத்தி கொடுத்துட்டானா சரி, தப்பிச்சிட்டான், அதுதான் ஆயிரம் கோடி பிரம்மபட்டம். அந்த வாய்ப்பு எப்படியா பெற முடியும்? இதை மற்றவர்கள் சொல்லணும். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தானீசன், உண்டுடுத்தி திருவதுக்கு வைத்தானையன். உனக்கு மக்களுக்கு சொல்கிறது தானே ராஜயோகம் செஞ்சு கொடுத்துருக்கான் தலைவன். ஆசா ஞான பண்டிதன் உனக்கு ராஜயோகம் சிவராஜயோகம் செஞ்சுருக்கான். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தானீசன், அது தலைவனை வந்து என்ன செய்யிருக்கான், ராஜயோகம் நடத்தி தந்திருக்கான். நீ மற்றவங்க சொல்லி அவர்களும் தெரியவிடா, மக்களுக்கு சொல்லி இப்படிலாம் பூஜை செய்யா, அப்படி பூஜை செய்யா, இப்படி அன்னதானம் செய்யா, பொருளாதாரம் உனக்கு தேவை, பொருளாதாரம் வேணும், இருக்கும்போதே செய்துக்கோ. காலம் வந்தால் செத்து போனால் ஒன்றும் செய்யலை, இரு அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு நினச்சி ஏங்காத, பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், உன் ஜென்மத்தை கடைத்திட்டிருக்கேன் ஐயா, நீ தயவு செஞ்சு புலால் உண்ணாதே, உயிர் கொலை செய்யாதே, இனிமேல் பேசு, மற்றவன் அறுவறுப்பாக நடந்துக்காதே, நல்ல பண்போடு நடந்துக்க, தினம் தியானம் செய், என்ன மற்றவங்க சொல்லணும். நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு தோஷம். குறைக்க உள்ள ராஜயோகம் வைத்தானீசன், உண்டு உடுத்தி திருவதுக்க வைத்தானையன். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல துணிமணி கட்டிட்டு ஊர் ஊராக சுத்தத்துக்கான போன்ற ராஜயோகில, இதுக்கு தான் ஆசை சொல்லுவார். இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வாய்ப்பு நடத்தியிருக்கோம். ராஜயோகம் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ராஜயோகத்தை ஆசான் ஞானப்படுத்தி நடத்தி கொடுத்துட்டான். நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் ஆசான் என்ன செய்தார், அகத்தீஸ்வரர் இன்று முதல் காவி கட்டுனார். கட்டு, நீ ஒன்றும் தோஷம் இல்லை, நீ காவி கட்டியதால் உனக்கு காமதேகம் அட்டு விட்டதுன்னு அர்த்தம். நீ எதையும் கண்டு மயங்க மாட்டேன்னு தெரியும். என் தலைவன் வாசி நடத்தி கொடுத்துருக்கான், ராஜயோகம் நடத்தி இருந்துருக்கான். உனக்கு விகாரம் மட்டும் தேகம் வரப்போகுது, பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன், ஜாதி வெறி மத வெறி இருக்காது, யான் எந்த கருவம் இருக்காது, நீ யாரையும் அழிச்சிட மாட்டேன், ஆகவே உனக்கு காபியோட தரணும்னு சொல்லிவிடுவான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை சொல்லி மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும். நாங்கள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தோஷம் வரும். அது இப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்காது. நான் கவர்ச்சிக்காக பேசவில்லைங்க, இப்போ நான் வந்தது தலைவன் கட்டளை, எனக்கு பேசணும், மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. ஆக நீங்கள் என்னோட பேச்சில் அழகு பார்க்கணும், நடை சரியில்லை, சுத்த தமிழ் பேசலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பு இல்லை, என் கடமை எதுவும் சொல்லிட்டுருக்கேன். ஆக மனித வர்க்கம் அடையக்கூடிய லட்சியமாகிய அந்த ஆன்மலாபத்தை அடைவதற்கு நாங்கள் எனக்கு ஆசா ஞானப்படுத்தணும் அகத்தீசனுக்கு வகுத்து தந்தது போல் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆண் வியாபாரிக்கு சொல்கிறேன், துறவிகளுக்கு சொல்லியிருக்கேன், பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, சொல்லிகிட்ருக்கிறோம். விரும்புகிறவர்கள் கேட்கலாம், விரும்பாத பற்றி அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒரு துறை இருக்குது. அப்போ இது மாதிரி துறை வரும்போது பட்டற்ற கண்ணே பரப்பறுக்கும் மர முதகவி என்ன செஞ்சான், எதுவும் எந்த காரணத்தை மட்டும் பட்டு வைக்காதே, பட்டு வச்சா அது அதன் காரணமாக உனக்கு துன்பம் வரும். யாதனின் யாதனின் நீங்கியான், எந்த பொருள் எதுவும் எந்த வகையான பட்டு வைத்தால் நீங்கள் அது நீங்கினான், நோதல் அதனின் அதன் அதன் இல்லைன்னு சொல்லுவான். அடுத்து பற்றற்ற கண்ணே பரப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காட முடியும். இது ஒரு கவி, பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்குன்னு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.